வணக்கம். இயக்குனர் மணிரத்னத்தை தனுஷ் பழிவாங்குகிறாரா அப்படின்னு, என்னடா அது அப்படின்னு பார்க்குறீங்களா? இல்லை, இதனுடைய பின்னணி தகவல்களை வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. அதுக்கு முன்னாடி வந்து இயக்குனர் மணிரத்னம் இன்றைக்கி வந்து அவர் மேலே வந்து ஒரு மிகப்பெரிய இயக்குனர், அதில் வந்து எந்தவித மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. தமிழ் சினிமாவினுடைய ஒரு ட்ரெண்ட்செட்டர், இந்தியா முழுக்க இருக்கிற அத்தனை நடிகர்கள் டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேரும் வந்து அவருடைய படங்கள்லையும் அவருடைய படங்களில் நடிக்கணும், பணியாற்றணும் அப்படின்னு விருப்பமுள்ள இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு இயக்குனர். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அவருடைய படைப்பு பொன்னியின் செல்வன், அதாவது கல்கி எழுதிய மிகப்பெரிய ஒரு நாவல் அது, அதை வந்து படமாக எடுத்து இந்த வருகிற வாரம் வந்து உலகம் முழுக்க அந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. பொன்னியின் செல்வன் அப்படின்போது இது வந்து எழுத்தாளர் கல்கியால் 1950-55 வரை கல்கி வார இதழில் எழுதப்பட்ட ஒரு தொடர், கிட்டத்தட்ட 300 அத்தியாயம், 5 பாகம், 2700 பக்கங்கள் கொண்ட மிகப்பெரிய நாவல் இது. இந்த நாவல் வந்து தமிழ் சினிமாவில் எழுத்து ஆர்வம் கொண்ட அல்லது தமிழ் வாசகர்கள் அத்தனை பேரும் படித்த ஒரு நாவல். ஆனால் படிக்காமலும் சில பேர் இருந்திருப்பாங்க. அப்படி படிக்காமல் இருந்து பொன்னியின் செல்வனில் கேள்விப்பட்டு, இல்லைன்னா நாடக வடிவில் அதை பார்த்து, ஏன்னா நாடக வடிவில் கூட பார்த்திங்கன்னா இதை வந்து பொன்னியின் செல்வனை ஒரு முழுமையாக கொடுக்க முடியாது. இப்போ கூட மணிரத்னம் 3 மணி நேர திரைப்படமாக இப்போ இதை எப்படி கொண்டு வரப்போகிறார் அப்படின்றது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அதையும் மீறி பார்த்திங்கன்னா இதை ஒரு வடிவமைச்சு இதற்காக ஒரு 3 வருஷம் 2 வருஷம் கஷ்டப்பட்டு இதை வந்து ஒரு படமாக முடிச்சிட்டார். அவ்வளோ ஆர்டிஸ்ட்டு, அவ்வளோ கேரக்டர் கொண்ட இந்த நாவல். இதில் முக்கியமான விஷயம் என்னன்னா, மறைந்த திரு புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இப்போ இருக்கிற கலைஞானி கமலஹாசன், இவங்கள்லாம் வந்து இதை படமாக எடுக்கணும்னு அந்த முயற்சியை தொடர்ந்து கைவிடப்பட்ட ஒரு நாவல், மிகப்பெரிய நாவல். இப்படி வந்து பொன்னியின் செல்வன் மிகப்பெரிய ஒரு திரை வடிவமாக 30ஆம் தேதி வருது. சரி, இப்படி ஒரு நாவல் மணிரத்னம் கொண்டு வந்து படம் ஆக்கியிருக்காரு. அவ்வளோ ஆர்டிஸ்ட், விக்ரம், ஜெயம் ரவி, ஐஸ்வர்யா ராய், த்ரிஷா, இப்படி ஏகப்பட்ட, ஏன்னா அந்த நாவலில் ஏகப்பட்ட கேரக்டர்கள். சரி, இந்த நாவலை பற்றி பேசுகிற நீங்கள் படிச்சிட்டிங்களான்னு என்ன கேட்கலாம். நான் 5 பாகங்களையும் படித்து முடிச்சிட்டேன். இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன சொல்ல வரேன்னா, பொன்னியின் செல்வன் நாவலை வந்து படிப்பது கொஞ்சம் சிரமமான விஷயம் ஒரு சாதாரண வாசகர்களுக்கு. அந்த சிரமத்தை போக்கியவர் வந்து மறைந்த எழுத்தாளர் பாலகுமாரன். ஏன்னா வந்து அவர் வந்து உடையார் அப்படின்னு ஒரு நாவல் எழுதியிருக்கார், இதனுடைய மினியேச்சர், இல்லைன்னா இதனுடைய அருமையான ஒரு சுவாரஸ்யமான பாமரனும் படிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாவல் அது. சரி, இப்போ மறுபடியும் மணிரத்ன விவகாரத்துக்கே வருவோம். இப்படி ஒரு பிரமாதமான ஒரு நாவலை, ஒரு படைப்பை ஒரு திரைப்படம் ஆக்கியிருக்கார் அப்படின்போது அது வந்து வட இந்தியா உலகம் முழுக்க இருக்கிற தமிழர்கள் எல்லாருமே ஒரு பெரும் எதிர்பார்ப்பில் இருக்காங்க. இன்றைக்கி கூட ஒரு செய்தி என்னென்னா, 32 வருஷத்துக்கு அப்புறம் காஷ்மீரில் தியேட்டர்களை திறக்க போகிறாங்க, 2 தியேட்டர் திறக்க போகிறாங்க. அந்த 2 தியேட்டரில் வந்து மணிரத்னத்துடைய பொன்னியின் செல்வன் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அதை வந்து அங்கே இருக்கிற மக்கள் வந்து மிகப்பெரிய ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரு மொழியே தெரியாதவங்க சோழர்களுடைய வரலாறே என்னான்னு கிட்டத்தட்ட அவங்களுக்கு புரிஞ்சிருக்கல, தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. ஆனாலும் வந்து இப்படியாப்பட்ட ஒரு பிரம்மாண்ட படைப்பை வந்து நம்ம வந்து ஒரு பெரிய ஸ்க்ரீனில், அதுவும் 32 வருஷத்துக்கு அப்புறம் காஷ்மீரில் அதை பார்க்கணுன்ற ஆவலில் இப்போவே பல பேர் வந்து பல விதமான கருத்துக்களை வந்து சொல்லி, நாங்கள் எப்போ தரப்பாங்க அந்த பெரிய ஸ்க்ரீனில் எப்போ போய் பார்ப்போம் அப்படின்னு வந்து பெரிய அளவில் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா பாலிவுட்டில், ஏன்னா வந்து மும்பையில் வந்து ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கார், தமிழர் தான் அவர், மிஸ்டர் நம்பிராஜன். அவர் தான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வட இந்தியா முழுக்க இதை வந்து டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்திருக்காரு. அவர் வந்து அவ்வளோ பெருமையாக சொல்கிறார், ஏன்னா வந்து அவர் ஒரு திருநெல்வேலிக்காரர், வள்ளியூரை சேர்ந்தவர் அவர். அவங்க தாத்தா காலத்துலேயே போய் அங்கே வந்து மும்பையில் செட்டில் ஆகி அரோரான்னு ஒரு தியேட்டர் வச்சு நடத்தி தமிழ் படங்கள்லாம் வந்து அரோராவில் தான் வந்து ரிலீஸ் ஆகும்.
அவர் வந்து என்கிட்ட வந்து அவ்வளோ ஒரு பெருமையாக வந்து இந்த பொன்னியின் செல்வனை பேசிக்கிட்டு இருக்காரு. இப்போ விஷயத்துக்கு வருவோம். இப்படியாப்பட்ட ஒரு பொன்னியின் செல்வன் படத்தை வந்து மணிரத்னம் எடுத்துகிட்ருக்காரு. ஆனால் இந்த தமிழ் சினிமாவில் இருக்கிற படைப்பாளிகள், இயக்குநர்கள், நடிகர்கள் யாராவது ஒரு கொண்டாடுறாங்களா, இல்லது யாராவது பாராட்டுறாங்களா? இந்த படத்துக்கு எதிரான நெகட்டிவ் விமர்சனங்களை தான் வந்து தொடர்ந்து இவங்க வந்து கொடுத்துக்கிட்டுருக்காங்க. குறிப்பாக பார்க்க போனால், இப்போ மணிரத்னம் வந்து ஆரம்பகட்ட காலத்துலேருந்து ஜாதிய ரீதியான சில விமர்சனங்களை வந்து அவர் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதையெல்லாம் உடச்சி தகர்ந்து இப்போ வந்து ஒரு பெரிய படைப்பை வந்து கொண்டு வந்துட்டார். அத்தனை பேர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, பெங்களூர், திருவனந்தபுரம், கொச்சின், மும்பை அப்படின்னு ஊர் ஊராக வந்து இந்த படத்துக்கான ப்ரொமோஷனுக்கு வந்து அவ்வளோ ஆர்வமாக போயிட்டுருக்காங்க. ஒரு ரியல் பேன் இண்டியா படம் வந்து இது வந்து வந்துகிட்ருக்கு. குறிப்பாக பார்த்திங்கன்னா, ஒரு மிகப்பெரிய நாவல் வந்து ஒரு சாதாரண பாமரனுக்கும் போய் சேரக்கூடிய ஒரு படைப்பாக இது வருது. இது வந்த பிறகு பெரிய இட்டோ அல்லது சுமாரோ இட்டாகவில்லையோ, அது வேறு விஷயம். ஆனால் இந்த படம் வரும்பொழுது ஒரு ப்ரொடியூசர் கவுன்சிலோ, ஒரு இயக்குனர் சங்கமோ, ஒரு நடிகர் சங்கமோ ஒரு தீர்மானம் போட்டு, இந்த படம் வருதுப்பா, இதுக்கு யாரும் வழிவிட்டு எதையும் கொண்டு வராதிங்க, ஃப்ரீயாக விடுங்க, இந்த படம் எல்லாருக்கும் போய் சேரணும், எனக்கு தெரிந்து இந்த அரசாங்கமே வந்து வரி விலக்கு கொடுக்கலாம் இந்த படத்துக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா, 30ஆம் தேதி செப்டம்பர் வருகிற, செப்டம்பர் 30ஆம் தேதி பொன்னியின் செல்வர் வருது, 29ஆம் தேதி நானே வருவேன்ற படம் வந்தியத்தீர்வன் அடம் பிடிக்கிறாரு தனுஷ். அதை ரிலீஸ் பண்ணியே வந்துட்டு ரிலீஸ் செய்தியும் அறிவிச்சிட்டாரு கலைப்புலி தானு. ஏன்னா கலைப்புலி தானு வந்து தமிழ் ஆர்வலர். அவர் எங்கே போனாலும் மேடைக்கு மடி வந்து இன்ப நாள் இது, இனிய நாள் இது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பார். அவரே பொன்னியின் செல்வனை படிச்சிருக்காரான்னு தெரியல. சரி, அந்த விவாதத்துக்குள்ளே நம்ம போக வேணாம். என்னென்னா, இந்த நானே ஒருவன் படத்தை ஏன் வந்து இவ்வளோ அவசரமாக நீங்கள் முன்னாடி கொண்டு வரணும், அதற்கான காரணம் என்ன? ஒரு மிகப்பெரிய படைப்பு, பல கோடி ரூபாயில் செலவழித்து வருது அந்த படம். அந்த படத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு தனுஷ் ஆகட்டும், செல்வராகன் ஆகட்டும், சார் போகலாம், முன்னாடி போய் இன்னும் ஒரு வாரம் தள்ளி போகலாம், இல்லைனா அடுத்த மாதம் ரிலீஸ் பண்ணிக்கலாம். இல்லை நானே ஒருவன் வந்தே தீர்ணுன்னா ரசிகர்கள் வந்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்காங்களா, இல்லது இந்த ஆவலை வந்து தியேட்டர் வாசலில் வந்து க்யூவில் நிற்கிறாங்களா? ஒன்று, திருச்சிற்றம்பலம்னு ஒரு படம், அதுவே கூட பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் வெற்றியெல்லாம் கிடையாது. அந்த நேரத்துக்கு வேறு படம் இல்லை, ஒரு ஃபீல் குட் படமாக இருந்தது, ஓகே ஓடிடுச்சு. அது உடனே அடுத்த வாரம் வரணும் அப்படின்ற அடம் பிடிக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்போ நான் வரேன் விஷயத்துக்கு வரேன். மணிரத்னத்தை பழிவாங்குகிறாரா தனுஷ் அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் வந்து மணிரத்னம் இப்போ பெரிய ஆர்டிஸ்ட் தான், பெரிய டைரக்டர் தான், மிகப்பெரிய படைப்பாளி தான். தனுஷ் வளர்ந்துக்கிட்டு வர காலத்தில், இல்லை ஒரு மிடிலில் வர காலத்தில் வந்து மணிரத்னம் படத்தில் அவருக்கு வந்து நடிக்கணும்னு ஒரு பெரிய ஆர்வம். இது நடந்த சம்பவம் எப்படின்னா, இவர் வந்து சுல்லான்னு ஒரு படம் நடிச்சிட்ருக்காரு. நடிச்சிட்டு இருக்கும்போது அப்போ வர பேட்டிகள்லாம் பார்த்திங்கன்னா, மணிரத்னம் புகழ்ந்து பேசுறது, அவருடைய டைரக்ஷன் நடிக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். இது தனுஷ் மட்டும் கிடையாது, கடைசியில் வந்து குள்ளமணி வரைக்கும் எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், மணிரத்னம் படத்தில் நடிக்கணும், ஒரு சும்மா ஒரு தலையாவது காட்டிட்டு போகணும். அப்போ வந்து நான் கேள்விப்பட்டது என்னென்னா, இவர் வந்து மெட்ராஸ் டாக்கீஸில் போய் சான்ஸ் கேட்டிருக்கார். சான்ஸ் கேட்டவுடனே எங்க போன உடனே வந்து வந்து ஒரு பெரிய ஹீரோவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, ஒரு பெரிய டைரக்டர்கிட்ட போகும்போது அங்கே என்னென்னா, வாங்க உங்களுக்கு வாங்க உட்காருங்க, தாமால் தட்டில் உட்கார வச்சு வாங்க வந்துட்டிங்களா, நீங்கள் கஸ்தூராஜா பையன், சரி உட்காருங்க, உங்களுக்கு வந்து உடனே ஒரு கதை ரெடி பண்ணிடுறேன், நீங்கள் நடிச்சிருங்கன்னு சொல்லலாம். ஒரு 3-4 தடவை இழுக்கடிப்பாங்க, போவாங்க வருவாங்க. ஒரு சாதாரண இயக்குனரே 10 ஒரு சினிமா சான்ஸ் வாங்குறது பெரிய கஷ்டமாக இருக்கிற நேரத்தில், ஒரு இந்திய அளவில் மிகப்பெரிய இயக்குனர் வந்து இவர் ஒரு 2 முறை போனவுடனே, அடுத்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கிட்டையும் அந்த டைமில் என்னை வந்து ரொம்ப மணிரத்னம் ஆஃபீஸில் வந்து என்னை அவமானப்படுத்திட்டாங்க, என்னை வந்து கேவலப்படுத்திட்டாங்க, உட்காரத்துக்கு மொட்டை ஸ்டூல் கொடுத்தாங்க, எனக்கு வந்து தண்ணி கொடுக்கல, இப்படியெல்லாம் வந்து சொல்லி புலம்பியிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயம் வந்து மணிரத்னம் காதுக்கு போயிட்டு, அவருக்கு 1008 வேலை இருக்கும், வேறு ஸ்கிரிப்ட் போயிடுச்சு, இவரை கூப்பிடல. அதே சமயம் பார்த்திங்கன்னா, ராவணன் ஒரு படம் எடுத்தார் விக்ரம் வச்சு. எடுக்கும்பொழுது ஒரு கேரக்டருக்கு வந்து தனுஷ் தேவைப்பட்டப்போ கேட்ட உடனே இவர் என்ன பண்ணுறாரு, என்னை கூப்பிட்டு நீங்கள் எனக்கு வாய்ப்பு தரல இல்லை போயா அப்படின்ட்டு ஏதோ சொல்லி விட்டுக்கிறாரு. சொல்லி விட்டுனா அதை வந்து மணிரத்னம் மாதிரியான படைப்பாளிகள், சங்கர் மாதிரியான ஆட்கள் வந்து, ஏன்னா படைப்பாளிக்கு வந்து இவங்களை வந்து பழிவாங்கின நடிகர்களை இல்லைனா வேறு ஏதாவது பண்ணலாம், இந்த மாதிரி பிஸியான இதுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு நேரம் கிடையாது. அடுத்தடுத்த ஸ்கிரிப்ட் என்ன, அடுத்தடுத்த கதை என்னன்னு போயிட்டுருப்பாங்க. ஆனால் இந்த வன்மம் வந்து, இந்த பழிவாங்கும் நோக்கம் வந்து தனுஷ் மனசில் ஒரு வேளை இருந்திருக்கலாம்.
ஏன்னா நானே வருவேன் படம் வந்து 29ஆம் தேதி தான் வந்தாக வேண்டும் அப்படின்னு ஒத்த கல்ல அவர் தான் நின்றுருக்காரு அப்படின்னு ஒரு தகவல் வந்து எனக்கு வருது. நீங்கள் கேட்கலாம், ஏன் படம் போட்டு ப்ரொடியூசர் தானே ரிலீஸ் தேதியை முடிவு பண்ணக்கூடியவர் அப்படின்னு. வந்து தமிழ் எப்போவுமே வந்து சினிமா வந்து, அதுவும் குறிப்பாக தமிழ் சினிமா வந்து என்றைக்குமே வந்து இயக்குநர்கள் கையிலோ தயாரிப்பாளர் கையிலோ கிடையவே கிடையாதுங்க. இங்கே வந்து ஹீரோக்கள் முடிவு செய்கிறது தான், எதுவுமே ஹீரோக்கள் தான். ஒரு கடைசி ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு கூட நடிக்க வைக்கணும் அப்படின்னா ஹீரோ ஓகே பண்ணால் தான் ஆகும். ஆனால் அவங்க வேணால் சொல்லிக்கலாம், அந்த கதாநாயகி நான் டிசைட் பண்ணலைங்க, டைரக்டர் தான் ஓகே பண்ணார் அப்படின்லாம், அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு என்ன ஷாட், என்ன ஃப்ரேம் வைக்கணும், அந்த வரைக்கும் வந்து பெரிய ஹீரோக்கள் நான் சொல்கிறது அது மாதிரி வந்து, அதுலேயும் குறிப்பாக வந்து தனுஷ் மாதிரியான ஆட்கள்லாம் வந்து அவங்க சொல்கிறது தான் கேட்டே ஆகவன். அப்படி இந்த படம் வந்து நிற்குது 29ஆம் தேதி. சரி, நீங்கள் கேட்கலாம், ஏங்க இந்த படமும் ஓடட்டும் அந்த படமும் ஓடட்டும் அப்படின்னு, நல்ல விஷயந்தான் ஓடட்டும் அப்படின்னு. ஆனால் கடந்த கால தமிழ் சினிமா வரலாறு இல்லை இந்திய சினிமா வரலாற்றில் பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே சினிமா வந்து எது ஓடும் எது ஓடாதுன்னு நீங்கள் வந்து கணிக்கவே முடியாதுங்க. அது வந்து அந்த ஒரு நிறைய இயக்குனர் ஒரு இவர் வந்து நம்ம தாசி நாராயண் அவர் இன்டர்வியூவில் சொல்லியிருக்கார், என் வாழ்க்கையில் அடுத்த ஜென்மத்தில் நான் வந்து ஒரு சினிமாக்காரனாக பிறந்தேன்னா எனக்கு ஒரு மந்திர வித்தை தெரிஞ்சு இந்த படம் ஓடும் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்ணிட்டு தான் நான் வந்து டைரக்ஷன் பண்ணவே போவேன் அப்படின்னு. ஏன்னா எதையுமே இது பண்ண, அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் ஒன்று நான் சொல்கிறேன்னா, 2002 நான் ஒரு வார இதழில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்போ பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய படமாக வந்து பாபா ரஜினி நடித்த படம் வந்து ஒரு பக்கம் வந்து ஷூட்டிங் போயிட்டுருக்கு, இன்னொரு பக்கம் வந்து பாலாஜி சக்திவேல் இயக்கத்தில் வந்து பரத் சந்தியா நடிக்கிற காதல் படம். இந்த ரெண்டு படத்துக்கும் நாங்கள் வந்து அந்த வார பத்திரிகையில் ஒரு 5 சினிமா ரிப்போர்ட் இருந்தோம். 5 பேருக்கும் வந்து ஒரு 2 படங்களை பிரித்து கொடுப்பாங்க. இப்போ மாதிரி ஸ்டில்ஸை வந்து மெயில் அனுப்புறதோ அல்லது வந்து சிடியில் காப்பி பண்ணி கொடுக்குற வசதியே கிடையாது. அப்போ பிரிண்ட்டு போட்டு ஸ்டில்ஸ் எடுத்து வந்து டேபிள் முன்னாடி டெய்லியும் வைக்கணும். அதுவும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டில்ஸ் பூரா வந்து பெரிய பெரிய சைஸில் இருக்கணும், கவர்ச்சியாக இருக்கணும், அப்போ தான் வந்து அந்த வார பத்திரிகையில் ஏற்றுப்பாங்க. அங்கே ஒரு பக்கம் பிஆர்ஓ பக்கம் போயிட்டு ஸ்டில்ஸை கொடுங்க ஸ்டில்ஸை கொடுங்க அவங்கள ஃபாலோ பண்ணிகிட்ருப்போம். முடிஞ்சால் டைரெக்டாக அந்த படம் சம்மந்தப்பட்ட டைரக்டருக்கோ அல்லது கம்பெனிக்கே போய் உக்காந்து என் ப்ரிண்ட்டை போட்டு கொடுங்கன்ட்டு. இப்படியாக இருக்கிற சமயத்தில் எனக்கு கொடுக்கப்பட்ட படம் வந்து ஒரு 2 படமாக பிரித்து கொடுத்துறாங்களே காதல் படத்தை கொடுத்துட்டாங்க. ஒரு பிரபலமான 2 ரிப்போர்ட்டர்களுக்கு வந்து பாபா படத்தை எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அப்டேட் முழுக்க பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பாபா படத்தை தான் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. திடுதிப்புன்னு உடனே, சார் ரஜினி வந்து ஒரு மூலையில் வந்து ஒன்றுக்கு இருந்துட்டார் சார், என்ன எங்கே சீக்கிரங்க அது உடனே வந்து மேட்டரில் ஏற்றுனங்க, என்ன மாதிரி இதுவங்க ஃபிலிம் சிட்டியில் ரெடி பண்ணுங்கன்னுவாங்க. நான் என்ன பண்ணுவேன், பாலா சக்திவேல் அப்படியே வருவார், பாலா சார் வாங்க இந்த ஒரு 4 ஸ்டில் இருக்குது பாருங்கள் எடுத்துன்னு வாங்க அப்படின்னாரு. எடுத்து போய் டேபிளில் வச்சோன்னே அந்த எடிட்டர் அப்படி பார்ப்பார், யோ என்னங்க இது, இவனை பார்த்தா அழுக்கு பையன் மாதிரி இருக்கான், இந்த பொண்ணு ஸ்கூல் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு இருக்குது, இது எப்படிங்க நம்மளால் ஏற்ற முடியும் அப்படின்னு தூக்கி வச்சுருவாங்க. பாலாசிங் சார் இந்த கதையில் வந்து கவர்ச்சிக்கான இடமே இல்லைங்க, இது வெறுமே வேறு மாதிரி கதைங்க, அது நான் என்னங்க பண்ண முடியும், உங்களுக்காக தனியாக வந்து ஒரு ஐட்டம் சாங் ரெடி பண்ணி வச்சு அந்த ஸ்டில்லு ஒன்றா கொடுக்குறேன்னு அவர் கிண்டலுக்கு சொல்லுவார். எனக்காக வெறுப்பாயிடும். ஆனால் பூரா பார்த்தா பாபா அப்டேட்டாக ஆகிட்ருக்கோம், ரஜினி தலப்பா கட்டுறாரு அப்படின்னா உடனே அங்கே போகிற ஒரு பிச்சைக்காரனை போய் தலப்பா கட்டி அது ஒரு ஸ்டில் எடுத்து அது ஒரு மேட்டராக பண்ணுவாங்க. இப்படியாக போயிட்டு படம் ரிலீஸ் ஆகுது, பாபாவும் ரிலீஸ் ஆகுது, காதலும் ரிலீஸ் ஆகுது. பாபா வந்து அட்ரு ஃப்ளாப்பு, அதாவது வாஷ் அவுட்டு. காதல் பார்த்திங்கன்னா சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இப்போ வந்து இந்த பத்திரிகை நிறுவனத்தில் அப்படியே வந்து உல்டாவாக மாறுது. ஏங்க காதல் இட்டுங்க, போங்க காதல் பரத்து எடுங்க, சந்தியாவை பிடிச்சிருந்து ஆஃபீஸில் வந்து அசைன்மெண்ட் பண்ணுங்கள், கரட்டாண்டியை விடாதீங்க, கரட்டாண்டியை தூக்கினு கரட்டாண்டியை தூக்கின்னு வர அளவுக்கு ஆகிடுச்சு. எதுக்கு சொல்ல வரேன்னா, சினிமாவில் எந்த மேஜிக் பண்ணாலும் நடக்கும், எது வேணாலும் நடக்கும். அவன் இங்கே வந்து நானே வருவன் ஒரு வேளை காதல் மாதிரி மிகப்பெரிய ஹிட்டாகிடுச்சு அப்படின்னா, நம்ம இது வந்து பொன்னியின் செல்வன் ஒரு வேளை இறங்கிடுச்சு அப்படின்னா, இந்த பொன்னியின் செல்வனுக்கான மிகப்பெரிய அவமரியாதை இது. அது வந்து அந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சொல்ல முடியாத ஒரு பெரிய அவமரியாதை தான் அது. அதை வந்து மனசில் வச்சுக்கிட்டு இந்த படத்தை வருதுப்பா, இது எந்த படமும் வரக்கூடாது, இது ஓரங்கட்டி நில்லுங்க, இதை வரட்டும் அப்படின்னு எந்த மனசும் யாருக்கு இல்லை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நானே வருவேன் வந்தே திருவன் அடம் பிடிக்கிறது ஹீரோ தனுஷ் தான் அப்படின்னு ஒரு தகவல் கேள்விப்பட்டேன் நான். ஏன்னா இதை வந்து ஒரு ப்ரொடியூசராக வந்து அவர் கலைப்புலி தானு கூட சொல்லலாம், அவருக்கும் மணிரத்னம் மேலே என்ன கடுப்புன்னு தெரியல ஒரு விதத்தில் பார்த்தீங்கன்னா. ஏன்னா மணிரத்னம் வந்து அவருடைய பல படங்கள் பல விமர்சனத்துக்குள்ளாக இருக்குது.
கன்னத்தில் முத்தமிட்டால் படம் வந்தப்போ கூட பார்த்தீங்கன்னா அவர் ஈழத்தமிழர்களுக்கு எதிராக ஒரு மறைமுகமாக எடுத்திருக்காரு அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருக்காங்க. அவர் வந்து ஜாதிய ரீதியாக சில காட்சிகள் சில ஆர்டிஸ்டுகள் முக்கியத்துவம் கொடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த பொன்னியின் செல்வனை ஆரம்பத்திலிருந்து நான் கவனித்து வருகிறேன். ஆனால் ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டும் பார்த்திங்கன்னா இதில் எந்த ஜாதி எதுவும் கிடையாது, எந்த வன்மமும் கிடையாது. இதையே அவர் எப்படி எடுத்திருக்க போகிறார் அப்படின்ற ஒரு பெரிய ஆவலும் எதிர்பார்ப்பும் மட்டும்தான் இருக்குது. ஏன்னா வந்து மிகப்பெரிய படைப்பு. இதை மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன், வந்து என்னென்னா இவங்க ரிலீஸ் தேதி அறிவிச்சிட்டாங்க, நானே வருவேன். ஆனால் வந்து தனுஷுக்கு மணிரத்னம் மேலே உண்மையே ஏதோ ஒரு வன்மம் இருக்குது. அந்த வன்மத்தினுடைய வெளிப்பாடு தான் எதோ எதை வச்சு இதை சொல்ல வரேன்னா 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானே வருவேன் 900 தியேட்டரில் 3700 ஸ்க்ரீன் பண்ணுறாங்க காட்சிகள். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வனுக்கு ஒரு 650 முதல் 700 தியேட்டரில் ஒரு 2800-3000 ஸ்க்ரீன்ஸ் காட்சிகள் கிடைக்கக்கூடும். இதில் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்துலேயும் ஏதாவது ஒட்டாளக்கடியே ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து ஒரு மிகப்பெரிய படைப்புக்கு நீங்கள் வரவேற்பு கொடுத்து ஒதுங்கி போயிருக்கலாம், அதை செய்யலாம். அந்த பெரிய மனசு என்றைக்கு வரும்னு தெரியல. அது நானே வருவேன் சம்மந்தப்பட்ட எல்லாருக்குமே சொல்லிக்கிறேன் நான். நாம் வந்து பொன்னியின் செல்வனை நிச்சயமாக வரவேற்போம். படம் எப்படி இருக்குது, எது ஓடும் அப்படின்றது வந்து ரசிகர்களாகிய அவங்க கையில் தான் இருக்குது. அவங்க தாங்க கடைசி எஜமான். பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.